இந்த காலையில் நம்முடைய சிந்தனைக்காக தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு வேதம் திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 3வது அதிகாரம். கடந்த வாரத்தில் நம்ம ஏற்கனவே 20 வசனங்கள் நம்ம பார்த்து விட்டோம். இந்த பூமியிலே நாம் எல்லாருமே வித்தியாசமாக படைக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவன் நம்மை ஒரு விதத்தில் ஒரு ஒற்றுமையை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு சொன்னால், எல்லாருக்குமே பிரச்சனைகள் என்பது உண்டு. சில கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும்படியாக தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அதை வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளிலிருந்து அல்லது அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி கடந்து போக முடியும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அதில் தேவன் அவரின் தன்னுடைய பங்காக என்ன செய்கிறார் என்பதையும் நாம் அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் வேதாந்தத்தில் மிக அழகாக நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை அல்ல, ஆனால் பிரச்சனையினூடே அதை கடந்து செல்லக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு உண்டு என்று சொல்லி வேதாந்தத்தில் சொல்லியிருக்கிறார். அதே தான் இந்த 3வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பகுதியிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தை மறுபடியும் லேசாக நாம் பார்த்து விடலாம். இந்த அதிகாரத்தில் நெபுகாத்நேசார் ஒரு பெரிய சிலை செய்கிறார். அந்த சிலையினுடைய உயரம் என்ன, அகலம் என்ன? 60 அடி 60 முழம் உயரம், 66 முழம் அகலமாக இருக்கிறது. எதனாலே செய்தார்? முழுவதும் பொன்னினாலே செய்தார். சரியா, ஏன் அப்படி செய்தான்னு சொல்லி போன வாரம் நம்ம யோசித்தோம். எதனாலே அவர் இந்த சிலையை செய்திருக்கலாம், ஏன் பொன்னினாலே அவர் செய்தார்? முந்தின அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம், அவர் கண்ட சொப்பனத்திலே அந்த கனவிலே தலை மட்டும் என்னவா இருந்தது? பொன். இந்த தலை பாபிலோன் நீர்தான் என்று சொல்லி தானியேல் அவரை பார்த்து சொல்கிறான். அவனுக்குள்ளே இருந்த பெருமையினாலே அல்லது யாராவது அதை தூண்டிவிட்டார்களோ தெரியவில்லை, தலை மட்டும் நான் என்று சொன்னால் ஏன் முழு உடம்பும் நானாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த அகம்பாவம் அவனுக்குள்ளே எழும்பிற்று. அதனாலே பெரிய சிலையை செய்தான். அநேக நம்புகிறது அந்த சிலை யாராக தான் இருந்திருக்க வேண்டும்? நெபுகாத்நேசராக தான் இருந்திருக்க வேண்டும். அதை வணங்கும்படியாகவும் அங்கே சொல்கிறான். அங்கே அழைத்து அனுப்பும் பொழுது சாதாரணமான மக்களை அவன் அழைக்கவில்லை, தனக்கு கீழாக பணிபுரிந்த எல்லா அதிகாரிகளையும் அவன் அழைக்கிறவனாக இருக்கிறான். எல்லாரும் வந்து நிற்கிறார்கள், அங்கே கட்டளை கொடுக்கப்படுகிறது, எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி வாத்திய கருவிகள் வாசிக்கப்படும் பொழுது வணங்க வேண்டும். அப்படி வணங்காதவர்களுக்கு பயங்கரமான தண்டனையும் அங்கே அறிவிக்கப்பட்டது. என்ன தண்டனை? அக்னி சூளையில் அவர்கள் போடப்படுவார்கள். மரணம்தான் அதனுடைய தண்டனையாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் அங்கே யூத வாலிபர்கள் 3 பேரும் வணங்க மறுக்கிறார்கள். ஏறக்குறைய எவ்வளோ பேர் நின்றிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ கடந்த வாரத்தில் படித்தோம். 3 லட்சம் மக்கள் நின்றிருப்பார்கள். அதில் 3 பேர் இவங்க மட்டும் நிமிர்ந்து வணங்காமல் நிற்கிறார்கள். ராஜாட்ட போய் குற்றம் சாட்டுகிறார்கள். அதை நம்ம 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். 13வது வசனத்திலே ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்ததுன்னு சொல்லி, உக்கிர கோபம் உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். சூளை சூடாகிறதுக்கு முன்னாடி யார் சூடாயிட்டா? ராஜா சூடாயிட்டார். அவருடைய குணம் அப்படிப்பட்ட ஒரு குணமாகவும் இருந்தது. கோபப்படுகிற ஒரு மனுஷனாக இங்கே இருக்கிறார். அதனாலே இங்கே இந்த மனிதர்களை விசாரிக்கும்படியாக கொண்டு வந்த பொழுது, மெய்தானா நீங்கள் வணங்காதது மெய்தானா என்று சொல்லி கேட்கிறார். 14வது வசனம் கடைசியிலே. ஆனால் அதற்கு அவர்கள் உத்தரவு சொல்வதற்கு முன்பதாகவே 15வது வசனத்தில் சொல்கிறார், நான் இன்னொரு வாய்ப்பை தருகிறேன், நீ என்ன பண்ணிருங்க, வணங்கிருங்க என்று சொல்கிறான். ஆனால் அவர்கள் தெளிவாக அங்கே பதில் சொல்கிறார்கள், ராஜாவை உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. 16வது வசனம் கடைசியிலே பார்க்கும் பொழுது, ராஜாவே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் சொல்லி மிக அழகாக பதில் சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இந்த ஜனங்கள் கடந்து போகிறார்கள். 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் எப்படி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதை பார்க்க போகிறோம். ஏன் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்க போகிறோம். 3வதாக விடுவிக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன என்பதையும்
பார்க்க போகிறோம். இந்த நாளிலே 19 ஆசனத்திலிருந்து 30 ஆசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். அதிலே மூன்று காரியங்கள், ஏன் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்தை எப்படி விரைவாக, ஏன் விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி காரணங்களை பார்க்க போகிறோம். விடுவிக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன என்பதையும் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். சம்பவத்தை விரைவாக நான் சொல்லி முடித்து விடுகிறேன். அங்கே ராஜாவுக்கு முன்பதாக மிக தெளிவாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ராஜா கோபமடைகிறார், அவனுடைய பெருமை சீண்டப்பட்டு விட்டது, அவனுடைய அதிகாரம் கேள்விக்குறியாக மாறுகிறது, இவனுக்கு எதிர்த்து நின்று பேசினவர்கள் ஒருவனுமே இல்லை, இவன் செய் என்று சொன்னதை செய்ய மாட்டேன் என்று சொன்னது இதுவரைக்கும் யாருமே கிடையாது. இந்த மூன்று வாலிபுகள் நின்று அப்படி சொன்ன உடனே அவனுடைய கோபம் அங்கே அதிகரிக்கிறது. அவர்கள் இந்த ஈகோமேனியா பீப்புள்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து நான் என்ற அகங்காரமுள்ள பெருமையுள்ள மனிதர்கள், எப்பயுமே பயங்கரமான காரியத்தை தான் அவங்க செய்வாங்க, பயங்கரமாக கோபப்படுவார்கள், அதிகபட்சமானதை செய்வார்கள். பார்த்தீங்களா, பெரிய சிலை செய்தான், இது மாதிரி ஒரு சிலை செய்ய மாட்டாங்க. போனதில் ப்ரொபோஷன் சொன்னேன் இல்லையா, என்ன ப்ரொபோஷனில் சாதாரணமாக ஒரு மனுஷனை செஞ்சால் செய்யலாம், ஒன்று கஞ்சி அவ்வளோதான் செய்யலாம், 5 அடி 6 அடி உயரம் அவ்வளோதான் இருக்கலாம். ஆனால் இவன் 1:10 செய்தான், 9 அடி அகலம், 90 அடி உயரமான சிலையை செய்கிறான், அளவுக்கு மிஞ்சினது, முழுமையும் பொன்னான ஒரு சிலையை செய்கிறான். அதிகாரிகளை அழைத்தான், சாதாரண மக்களை அழைக்கவில்லை, தான் பெரியவன் என்று சொல்லி காட்டுவதற்காக. தண்டனையை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தண்டனை, மரண தண்டனை அறிவிக்கிறான். பயங்கரமான கோபம் வந்தது, அந்த கோபத்தினுடைய விளைவு சொல்கிறான், 7 மடங்கு அதை சூடாக்கு என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு தன்மையுள்ள ஒரு ராஜா, அவனுக்கு முன்பதாக நின்று இவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, நீ சொன்னதை எங்களாலே, நீ வணங்க சொன்னதை எங்களாலே பணிந்து கொள்ள முடியாது. 18 நடுவில் வருகிறது பாருங்களேன், நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாபாகியம் உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்கிறான். ஆனால் ராஜா அதை 7 மடங்கு சூடாக்க சொல்கிறான், அவங்களை கட்டுகிறார்கள். சரியா, 20 ஆசனத்தை 21 ஆசனத்தை வாசிக்கணும் பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சுனலிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். ஏன் ரொம்ப பலசாலியான புருஷருக்கு இவங்க தப்புவாங்கன்னு நினைச்சாங்கன்னு நம்ம தெரியல. எல்லாமே மேக்சிமம், எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ஸ் செய்கிற ஒரு குணம் படைத்த ஒரு மனிதவன், பலசாலிகளை கட்டளையிடுகிறான். 21 ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறாங்க, ராஜா அழைத்திருக்கிறார், ராஜ அழைப்புக்கு ஏற்று சாதாரணமான ட்ரெஸ்ஸில் வர முடியாது, அவங்க ராஜாவுக்கு ஏற்ற உடைகளில் வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு இருக்கிற மாதிரி அப்படியே கட்டிட்டாங்க, கட்டி எரிகிற அக்னிச்சூளையின் நடுவிலே போட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். போட்டப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தா 22 ஆசனத்தில், ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அந்த வெட்க அல்லது அந்த அக்னியினுடைய நாவு வந்து இவங்களை தாக்கிருச்சு, கொண்டு போனவங்க செத்து போனார்கள், எத்தனை பேர் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. 23 ஆசனத்தில் ராஜாவினுடைய பிரமிப்பு அதிர்ச்சி என்னன்னு சொன்னால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த மூன்று புருஷனும் கட்டுண்டவுளாய் எரிகிற அக்னி சூளை நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நெபுகாத்நேசார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, மூன்று புருஷரை அல்லவா கட்டுண்டவுளாக அக்னியில் போட்டு வித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவகுமாபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ராஜா அதை பார்க்கிறான், 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் இருக்கிறாங்க, கட்டுண்டவர்களாக தானே போட்டோம், இப்போ அவங்க விடுதலையாக இருக்கிறாங்க, தூக்கி போட்டிருந்தா கீழே கிடக்கணும், இவங்க உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள், 4வது ஆளை பார்த்தா தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இவங்க 3 பேர் இவனுக்கு நிச்சயம் அடையாளம் தெரியும், 4வது ஆள் வித்தியாசமாக இருக்கிறான். யார் அந்த 4வது ஆள்னு சொன்னால்,
அவன் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறான்னு சொல்லி சொல்லுகிறான். 26வது வசனத்தில் வரும்பொழுது அங்கே ராஜா அவர்களை வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுகிறான் பாருங்களேன். உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்தே வெளியே வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 27வது வசனத்தில் அவங்கள சோதிச்சு பார்க்குறாங்க. எல்லாரும் கூடி வந்து அக்னி, சரியாக வாசிக்கிறேன் பாருங்க, அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பேலன்ஸ் செய்யாமலும், அவளுடைய தலைமயிர் கருகாமலும், அவளுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்னியின் மனம் அவளிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எதுவுமே அவங்கள பாதிக்கவே இல்லை. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, அதாவது நெருப்பு வாசனை கூட அவங்க மேலே வீசவில்லை. 28வது வசனத்தில் ராஜாவுடைய அறிக்கையை பார்க்கிறோம். அப்பொழுது நெபுகாத்நேசார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனைத் தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தபடினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். யார் சொல்லியிருக்கணும்? அவங்க மூன்று பேர் சொல்லியிருக்கணும். யார் சொன்னது? ராஜா சொல்கிறான். 29வது ஆசனத்தில் அவனுடைய அறிவிப்பு, என்ன அறிவிப்புன்னு சொன்னால், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனாலும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்கிறான். 30வது ஆசனத்தில் அவள் உயர்த்தப்படுகிறார்கள். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஏற்கனவே அவர்கள் உயர்வான ஸ்தானத்தில் தான் இருந்தார்கள். இப்பொழுது மீண்டுமாக அவர்களை அவன் உயர்த்துகிறவனாக இருக்கிறான். இதுதான் அங்கே சம்பவம், நடந்த சம்பவம். விடுவிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? நான்கு காரியங்கள் பார்க்க போகிறோம். நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். தேவன் நம்மை கடினமான சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் இந்த மூன்று பேரையும் விடுவித்தார். விடுவித்ததனுடைய காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், முதல் காரணம், அவர்கள் தேவனத்தில் வைத்திருந்த முழுமையான அர்ப்பணிப்பு, தேவனுக்காக அவர்கள் எடுத்த முழுமையான அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ராஜா இன்னொரு தடவை வணங்குங்க, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த காரியத்தை குறித்து நான் உனக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை, இதை குறித்து நாங்கள் யோசித்து பார்க்க அவசியம் இல்லை, இதை குறித்து உங்களோடு கூட நாங்கள் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் ஏற்கனவே இதை அறிந்திருக்கிறோம், எங்கள் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், எங்கள் தேவன் சொன்னதுக்கு மாறாக நாங்கள் எதையும் செய்யப்போகிறது இல்லை என்று சொல்லி தெள்ள தெளிவாக அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். தேவனுடைய சட்டத்திட்டத்திற்கு நமது வாழ்விலே அங்கே அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில காரியங்கள்லாம் லேசாக மாற்றி மாற்றி நாம் கொண்டு போகிறோம் நம்முடைய வசதிக்கு தகுந்தாற்போல. 21வது நூற்றாண்டுக்கு தகுந்தாற்போல இந்த வேத வசனத்தை மாற்றி அமைக்க முடியுமான்னு சொன்னால் மாற்றி அமைக்க முடியாது. அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய சட்டம். கடந்த வாரத்தில் கூட நான் சொன்னேன், யோசுவா ஆண்டு சொல்லும் பொழுது அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாய், வேதம் என்ன சொல்கிறதோ அதை நான் செய்வேன். அதுதான் தானியேலுடைய வாழ்க்கையில் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறான், ராஜாவின் போஜனத்தினாலே நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்த ஆயத்தமாக இல்லை. கடுமையான ஒரு வார்த்தை. ராஜா சாப்பிடுகிற சாப்பாடு இவன் சாப்பிட்டால் இது அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னால் அது பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் சொல்கிறான், இதுதான் எங்கள் தேவன் சொன்ன காரியம், அவர் என்ன சொல்லுகிறாரோ நாங்கள் அதை செய்வோம், அவர் என்ன செய்யவில்லையோ சொல்லவில்லையோ அதை நான் செய்யப்போகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த சூழ்நிலையை வாசிக்கலாமா? யோசுவா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவா அந்த ஜனங்களோடு கூட பேசிக்கொண்டே வருகிறான். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்னு சொன்னால், கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவங்கள் அந்த ஜனங்கள் வந்து
ஆண்டவரை முழுமையாய் சேவிக்கவில்லை, அரைகுறையாய் சேவிக்கிறார்கள். 14 வசனத்தை பாருங்க, யோசுவா 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா அவங்க சொல்றாங்க, நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் சொல்றாங்க. அப்ப சொல்லுகிறான், நீங்க எதை அகற்றுங்க? முதல்ல அந்த விக்கிரகங்களை அகற்றுங்க. விக்கிரகங்களை உள்ளே வைத்திருக்கிறார்கள், கர்த்தரையும் சேவிப்போம் என்று சொல்கிறார். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்று தேவன் செய்கிற தேவன் சொல்லுகிறதை செய்ய வேண்டும், அல்லது நாம் சொல்லுகிறதை நாம் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும். நாம் விரும்புகிறதையும் செய்கிறோம், தேவன் விரும்புகிறது செய்ய பார்க்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் சொல்கிறோம், ஆண்டவரே நீ சொல்கிறபடி நாங்கள் நடப்போம் என்று சொல்லி. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் யோசுவாங்கி சொல்கிறான், 15 வசனத்தில், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அவரை மட்டுமே சேவிப்போம் என்ற ஒரு காரியம். இதுதான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் தீர்மானம் எடுக்கிறாங்க. வேதம் இப்படி தான் சொல்லியிருக்கிறது, விக்கிரகத்தை வணங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது, அதற்கு முன்பதாக நின்று பணிய வேண்டுமா என்பதை குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதுதான் எங்களுடைய தீர்மானம் என்று சொல்லி தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையில் இருந்த அர்ப்பணிப்பை, அதாவது ஆவியானவரின்படி ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி தான் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி நடத்தப்படுதல், ஆவியின்படி நடத்தப்படுகிறது. ரோமர் 8 அதிகாரத்தில் அதை வாசிக்கும் பொழுது ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். 13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:13 வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இரண்டு முறையிலே நாம் நடத்தப்பட முடியும், ஒன்று மாம்சத்தாலே, மற்றொன்று ஆவியினாலே. அது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் நம்மை நடத்துகிறார். இதை செய், இதை செய்யாதே, இங்கே போ, இங்கே போகாதே என்று சொல்லி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர். இந்த வசனத்தின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார், என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதன்படி நடக்கிறவர்கள் யாரென்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மற்றொரு குற்றம் எப்படி நடக்கிறதுன்னு சொன்னால், மாம்சத்தின்படி நடக்கிறது. அவங்க மனசும் மாம்சமும் விரும்பினதை, மற்றவருடைய ஆலோசனைப்படி, உலகத்தின் வழக்கத்தின்படி, தங்களுடைய பாரம்பரியங்களின்படி அவர்கள் வாழுகிறார்கள். விசுவாசிகள் எப்படி வாழுகிறார்கள் சொன்னால், செல்லத்தில் ஆண்டவர் சொல்கிறபடி நடக்கிறாங்க, செல்லத்தில் உலகம் சொல்கிறபடி நடக்கிறாங்க. இரண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கிற மக்களைப் போல. எளியாதனால் தான் சொல்கிறார், எந்த மட்டும் நீங்கள் இரண்டு நினைவினாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். அப்படிப்பட்ட மகளிர் மனிதர்களை கொண்டு தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. உலகத்துக்கும் ஊழியம், தேவனுக்கும் ஊழியம். வெளியிலே பார்க்க விசுவாசி, உள்ளே பார்த்தால் உலகத்தின் காரியங்கள். தேவனாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஆனால் இந்த மனிதருடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்பட்டதற்கு காரணம் என்னென்று சொன்னால், அவளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விடுவித்ததற்கு காரணம் என்று சொன்னால், அவளுடைய முழுமையான அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், அவளுடைய முழுமையான நம்பிக்கையையும் பார்க்கிறோம். 17 வசனத்திலே பார்க்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்னிச்சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்கப் போகிறது இல்லை. முழுமையான நம்பிக்கை. நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நிச்சயமாக தப்புவிப்பார் என்று நம்பினார்களா? அங்கே ரெண்டு சொல்கிறாங்க இல்லையா, தப்புவிப்பார், தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிப்பார், தப்புவிக்க அவராலே முடியும், அது எங்களுக்கு தெரியும். அப்படியே தப்புவியாமல் போனாலும் அவர் செய்கிறது நேர்த்தியாகவே இருக்கும் என்று சொல்றாங்க.
அப்போ தேவனுடைய செய்கையின் மேலே அவளுக்கு என்ன இருந்தது? முழு நம்பிக்கை இருந்தது. தப்புவிப்பார் என்பதிலே நம்பிக்கை, இரண்டாவது அவராலே முடியும் என்ற நம்பிக்கை. தப்புவியாமல் போனாலும் அவர் செய்கிறது எப்படி தான் இருக்கும்? நேர்த்தியாக இருக்கும் என்ற முழு நம்பிக்கையை ராஜாவுக்கு முன்பதாக அங்கே வைக்கிறார்கள். அநேகத்தில் நம்ம எப்படி ஆண்டுகிட்ட பேரம் பேசுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் எனக்கு இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன். ஆனால் இவர்கள் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், நீர் எதை செய்தாலும் நீர் சொன்னபடியே நாங்கள் செய்வோம். நிலங்களை தப்புவிக்கலாம், தப்புவியாமலும் போகலாம், ஆனால் நீர் சொல்கிறபடி நாங்கள் செய்வோம். ஆண்டவரே நீர் என்ன செய்ய போகிறீர் என்பது கவலை இல்லை, ஆனால் நீர் சொல்லுகிறதை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்ன பொழுது அவளுடைய முழுமையான நம்பிக்கையை அங்கே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். முழுமையான அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். இரண்டாவது அவர்களுடைய முழுமையான நம்பிக்கையை பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், அவளுடைய முழுமையான தைரியத்தையும் பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து அவர்களுடைய முழுமையான தைரியத்தை பார்க்கிறோம். அதை ஏற்கனவே நான் சொன்னேன், 18 வசனத்தில் ராஜாவுக்கு முன்பதாக நின்று சொல்கிறார்கள், நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அதாவது அந்த நாட்களிலே இருந்த உலக சக்திக்கு முன்பதாக நின்று அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்கிறார். கொடூரமான ஒரு மனிதன் கொடூரமான தண்டனையை ஏற்கனவே அறிவித்து விட்டான். எப்படி அவனுடைய கோபம் உக்கரத்தில் நிற்கிறது! அவன் தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த அதிகாரமுள்ள ஒரு மனிதன், அவனுக்கு முன்பதாக நின்று சொல்கிறாங்க, நாங்கள் செய்ய போகிறதில்லை என்று சொல்லி. அதுக்கு ஒரே ஒரு காரியம், காரணம் என்ன சொன்னால், அவர்கள் இருந்த தைரியம். தைரியம் என்று சொன்னால் தேவன் தங்களை தப்புவிப்பார் என்ற தைரியமா சொன்னால், அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. தேவனுக்காக எதையும் செய்யும் தைரியத்தை அங்கே வாசிக்கிறோம். 1563 ஆண்டிலே ஜெரோம் பிராகு என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ச் ஃபாதர், அதாவது ஜான் ஹஸ்ன் சொல்லக்கூடிய அருமையான மிஷன் தேவ மனுஷனுடைய நெருங்கின ஒரு மனிதன், அந்த நாட்களில் அவரோடு கூட சேர்ந்து பாடுபட்டவர், ஜெரோமை எரிக்கிறதுக்காக, எரித்து கொலை செய்வதற்காக, அவருடைய விசுவாசத்து நிமித்தம் அவரை எரித்து கொலை செய்வதற்காக மரத்தில் கட்டிட்டாங்க. கீழெல்லாம் எரிக்கிறதுக்காக குமித்து வைத்திருக்கிறார், அதில் அவரை கட்டி வைத்திருக்கிறார்கள். அவர் அந்த நேரத்தில் சத்தமாக சொல்லியிருக்கிறாரு, என் கண்ணுக்கு முன்னாடியே அதை கொளுத்துங்க, நான் பார்க்க அதை கொளுத்துங்கள், நான் இந்த நெருப்புக்கு பயந்திருந்திருப்பேன் என்று சொன்னால் நான் தப்பிக்க வாய்ப்பு கிடைத்த பொழுது நாம் தப்பித்திருக்கலாம், நான் இதற்கு பயப்படவில்லை என்று சொல்லி கொளுத்தினார்களாம். அவர் கொளுத்தப்பட்டார், பாட ஆரம்பித்தார், ஆனால் அவர் பாட்டை முடிப்பதற்கு முன்பதாகவே அவர் எரிந்து விட்டாராம். தைரியம், ஆண்டவருக்காக எதையும் சந்திக்கக்கூடிய தைரியம், நெருப்பிலே போகக்கூடிய தைரியம், நெருப்பிலே கருகுவதற்கும் அவர்கள் தைரியம். தேவன் தப்புவிப்பார், தப்புவிக்க வல்லவர், தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இதை சந்திக்க தயாராயிருக்கிறோம் என்று சொன்ன மனிதர்கள் இந்த பூமியில் ஏராளம் உண்டு. நீதிமொழிகள் 29 அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியாக இருக்கும், அது சூழ்ச்சியாக மாறும், நம்மை அது சிக்க வைத்து விடும், நம்மை அது அழித்து விடும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். யாருக்கு பயப்படுகிறோம்? ஆண்டவர் ஒரு முறை சொல்லும் பொழுது, இந்த சரீரத்தை மாத்திரமே கொல்ல வல்லவர்களாக இவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, தேவனுக்கு மட்டுமே பயப்படுங்கள் என்று சொல்கிறார். தேவனுக்கு பயப்படுதல் என்று சொன்னால் அவர் சொல்வதை செய்ய தைரியமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் இப்படி செய்தால், இது நடந்து விட்டால் என்ன செய்வது? நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட வர முடியாத காரணம் என்ன சொன்னால், சமுதாயங்களை கைவிட்டு விடும், என்னுடைய உறவினர்கள் என்னை கைவிட்டு விடுவார்கள், எனக்கு நல்லது கெட்டதுக்கு வராமல் போயிட்டாங்களா, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பயந்துதான் ஆண்டவரிடத்தில் வராமல் இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு பயப்படுகிறார்கள், அதுவே அவர்களுக்கு கண்ணியாக மாறி போகிறது, அவர்களை அழித்து விடும் அது. தேவனுடைய பிள்ளைகள் அநேகத்தில் சில தைரியமான, சில கடினமான காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லும் பொழுது செய்யாதது காரணம் என்ன என்று சொன்னால்,
நான் இப்படி செய்தால் எனக்கு இப்படி நடந்து விடுமே, நடந்து விட்டால் என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், எனக்கு போதுமான வருமானம் இல்லாமல் போய்விட்டால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர்கள் அதிலே மிக தைரியமாக நிற்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு உயிர் போக போகிறது, உயிர் ஆபத்திலே இருக்கிறது, பதவி போக போகிறது, எல்லாமே போக போகிறது. அவங்க நான் சொல்கிறாங்க, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்கப் போகிறது இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். முழுமையான தைரியம். மூன்று காரியம் பார்த்துட்டோம். முதல் காரியம், முழுமையான அர்ப்பணிப்பு. நீ சொல்கிறத நாங்கள் செய்வோம்னு சொல்லி முழுமையாக அர்ப்பணிக்கிறார். ரெண்டாவது காரியம், முழுமையான நம்பிக்கை. மூன்றாவது காரியம், முழுமையான தைரியம். நான்காவது காரியம், தேவனுடைய பிரசன்னத்தை பற்றியதான தெளிவுள்ள, அதாவது முழுமையான அறிவு. தேவனுடைய பிரசன்னத்தை பற்றியதான முழுமையான அறிவு. 23 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சாத்ராக் மேஷாக் அங்கே அவர்களை தூக்கி போடுகிறார்கள். போடும் பொழுது தேவன் அவர்களோடு 26 வசனம் நினச்சிக்கோங்க, நேபுகாத்நேசார் எருகிற அவர்களை சூளையிலே போடுகிறான். பார்க்கும்பொழுது சொல்கிறான், அங்கே இன்னொரு நபர் அங்கே அவர்களோடு கூட உலாவுகிறார். உலாவுகிறதை 25 வசனம்தான், உலாவுகிறதை காண்கிறேன். யார் அவர்களோடு கூட இருந்தது? அப்பொழுது இருந்தார். ஆனால் ராஜாவுக்கு முன்பதாக நின்று பேசும் பொழுது யார் கூட நின்றது? நின்றாரா? வசனத்தில் இல்லையே. ஆனால் நின்றதை யார் உணர்ந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க உணர்ந்திருக்கணும். விசாரணைக்கு நீங்கள் கொண்டு போகப்படும் பொழுது என்ன பேசுவோம்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் வாயில் நான் எதை வைப்பேன்? வார்த்தையில் நீ என்ன பேசணுன்றது அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லித்தருவேன்னு சொல்கிறார். அப்போ யார் நம்மோடு கூட இருக்கிறது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய பிரசன்னத்தை பற்றியதான மிக தெளிவான அறிவு அவர்களுக்கு இருந்தது. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். என்ன சொன்னால் ஆண்டவர் தெளிவாக அதை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். எசாயா 43 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு தெரிந்த வசனம் அது. ஆனால் இந்த வசனத்தை அவர்கள் மிக தெளிவாக அறிந்திருந்திருக்க வேண்டும், அதை அவர்கள் முழுமையாய் விசுவாசித்திருந்திருக்க வேண்டும், அவள் அங்கே நம்பி இருக்க வேண்டும். 43 அதிகாரம், ஏசாயா 43 வாசிக்கிறேன் பாருங்கள். முதல் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43:1-2, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேச சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனமாக தான் நமக்கு தெரியும், அனுபவமாக நமக்கு தெரியுமா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இவர்கள் இந்த வசனத்தை அப்படியே நம்பியிருந்திருக்க வேண்டும். அவர் ராஜாவுக்கு முன்பதாக நின்று, அதாவது உலகத்தினுடைய மகத்துவமான அதிகாரத்துக்கு முன்பதாக நின்று, தைரியமாக நீர் சொன்னதை எங்களால் செய்ய முடியாது சொல்லணும்னு சொன்னால், அவங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தினுடைய தெளிவான அறிவு அவர்களுக்கு இருந்தபடியினாலே அவங்க அதை பற்றி பயப்படவில்லை. அஜூரியன் சொல்லக்கூடிய இத்தாலிய இரத்த சாட்சியாக மறித்த ஒரு மனிதன், இருட்டறையில் அவர் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவர் இப்படியாக எழுதி வைத்திருந்தாராம், இந்த இருட்டறை எனக்கு சொர்க்கமாக இருக்கிறது என்று சொன்னால் யார் அதை நம்ப முடியும் என்று சொன்னாராம். இந்த இருட்டறை சொர்க்கமாக இருக்கிறது என்று சொன்னால் யார் அதை நம்ப முடியும்? வேதனையும் மரணமும் இருக்கும் இடத்துல தேவ பிரசன்னத்தினாலே வெற்றியும் நம்பிக்கையும் ஜீவனையும் நான் இங்கே உணர்கிறேன், இது எனக்கு சொர்க்கமாக இருக்கிறது என்று சொன்னாராம். காரணம், தேவனுடைய பிரசன்னம். அநேகருடைய வாழ்க்கையிலே எப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாக உணர்கிறோம் என்று சொன்னால், ஆலயத்தில் கூட அல்ல, நம் தனிமையாய் விடப்படும் பொழுது,
கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நம்மாலே உணர முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நேரத்தில் தான் அவர் மிக அருகிலே அவர் இருக்கிறாராம். அவர் மிக அருகிலே இருக்கிறார். யோசுவா இடத்தில் சொல்கிறார், மோசியோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அவர் நம்மோடு கூட அருகிலே நிற்கிறவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு முறை இங்கே சொல்லியிருக்கிறேன், ஆனால் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அழகான ஒரு பாடல் ஆசிரியன் இப்படியாக எழுதுகிறார், தன் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்த அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது என்னுடைய சந்தோஷமான நேரங்களிலே இரண்டு பேர் நடந்து வந்தது போல கால் தடங்கள் இருக்கிறது. இரண்டு மனிதர்கள் நடந்து வந்த கால் தடம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய துக்கமான நேரத்தில் ஒரு தடம் தான் இருக்கிறது, ஒரு மனிதன் நடந்து வந்தது போல. எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை ஆண்டவரே, என் சந்தோஷமான நேரத்தில் என்னோடு கூட நடந்து வந்த நீர் என் துக்கமான நேரத்தில் ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று சொல்லி கேட்டானாம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மகனை திரும்பிப்பார், அந்த கால் தடங்களை நீ உத்துப்பார், அது யாருடைய கால் தடங்கள் என்று சொல்லி கேட்டாராம். அவன் உற்று பார்த்த பொழுது அது ஆண்டவருடைய கால் தடங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், மகனே, உன்னுடைய துக்கமான நேரத்தில் உன்னுடைய சந்தோஷமான நேரத்தில் கூட நடந்து வந்தேன், உன் துக்கமான நேரத்தில் உன்னை நான் சுமந்து வந்தேன்னு சொன்னாராம். அதுதான் உண்மை. நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமக்கிறவர், கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர், குட்டி ஆடுகளை அவர் தோளிலே சுமக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். அவரை அறிந்திருப்போமானால் அவருடைய பிரசன்னம் நம்மை சந்திக்கும். இந்த மனிதர்கள் அதை அறிந்திருந்தபடியினாலே நெருப்பிலே போடப்பட போகிறோம் என்பதை அறிந்த பொழுதும், நெருப்பிலே யார் அவர்களோடு கூட இருப்பார்? ஆண்டவர் இருக்கிறார். அதான் அற்புதமான ஒரு காரியம். அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஒரு மனிதனை ராயன் பிடித்து, ராஜா பிடித்து, நீ இயேசுவை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொல்லி நீ சொல்லுவாயானால் உன் தகப்பனுடைய நாட்டை விட்டே நான் வெளியேற்றி விடுவேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த மனுஷன் சொன்னானாம், நீர் அப்படி என்னை செய்யவே முடியாது, உலகமெங்கும் என் தகப்பனுடைய நாடுதான் என்று சொன்னானாம். ராஜா சொன்னாராம், அப்படியானால் உன் பொருட்களையெல்லாம் பறித்து விடுவேன், உன் சொத்தையெல்லாம் பறித்து விடுவேன் சொன்னாராம். நீர் அப்படியும் செய்ய முடியாதே, உலகமனைத்தும் என் தகப்பனுடைய சொத்து தானே என்று சொன்னானாம். அவனுக்கு கோபம் வந்துவிட்டது, உன்னை கொன்று போட்டு விடுவேன் என்று சொன்னானாம். என்னை கொன்று போட முடியாது, அதாவது மூன்றாவது சொன்னது, உன்னுடைய நண்பர்களை விட்டு நான் அகற்றி விடுவேன், உன்னை தன்னந்தனியாக எங்கேயாவது நான் அனுப்பிவிடுவேன் சொன்னானாம். என் ஆண்டவர் என்னோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறபடினாலே நான் ஒரு பொழுதும் தனிமையாக இருக்கவே முடியாதே என்று சொன்னானாம். கொன்று போட்டு விடுவேன் என்று சொன்னானாம். என் ஜீவன் என் ஆண்டவரோடு கூட இருக்கிறபடினாலே நீர் அதையும் செய்ய முடியாது என்று சொன்னானான். ராயன் சொன்னானாம், இப்படிப்பட்ட மனுஷன் நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னாரான். கடைசியில் ஒன்றுமே செய்ய முடியாது. நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருப்போமானா, உலகமோ துக்கமோ பாடுகளோ நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மனிதர்கள் தைரியமாக நிற்கிறார்கள். அவங்களுடைய தைரியத்தினுடைய காரணம் என்னவென்று சொன்னால், தேவனை பற்றி, தேவனுடைய பிரசன்னத்தை பற்றி தான தெளிவு அவளுக்கு இருக்கிறது. மூன்றாவது காரியத்துக்கு வந்து விடலாம். விடுவிக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன? நான்கு காரியங்கள் பார்த்தோம், மறுபடியும் சொல்லிடலாமா அந்த நான்கு காரியங்களில்? முதல் காரியம், விடுவிக்கப்பட்டதனுடைய காரணம் என்னன்னு சொன்னால், முழுமையான அர்ப்பணிப்பு. இரண்டாவது, முழுமையான நம்பிக்கை. அதாவது நம்பிக்கை என்று சொன்னால் விடுவிப்பார் என்ற நம்பிக்கை மட்டுமல்ல, விடுமையாமல் போனாலும் அவர் செய்வது மேலே நம்பிக்கை. மூன்றாவதாக, முழுமையான தைரியம். எதற்கும், எதை சந்திக்கும் தைரியம் அவளுக்கு இருந்தது. நான்காவது, தேவ பிரசன்னதை பற்றியான தெளிவு அவளுக்கு இருந்தது. தேவன் அக்கினியிலும் தங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தபடினாலே அக்கினியை பற்றி அவளுக்கு பயமில்லாது இருந்தார். மூன்றாவது காரியமாக, இவர்கள் விடுவிக்கப்பட்டதன் விளைவு என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து முடிக்கலாம். 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விடுவிக்கப்பட்டது என்று சொன்னால் அக்னியிலிருந்து அவர்களை விடுவிக்கவில்லை, ஆனால் அவர்கள் அக்னிக்குள்ளாக விடுவிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். அந்த அக்னி அவர்கள் என்ன பண்ணலை?
அழித்து போடவில்லை. சரியா, தேவன் அவளை பாதுகாக்கிறார். 22 எதிரிகள் அவர்களை அழிக்கும்படியா அவளை தூக்கி கொண்டு போய் அக்கினிக்குள்ளே போடுகிறார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும், அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இவங்க அந்த விடுதலையை அனுபவிக்கிற வேளையிலே அந்த அக்னி இவர்களை அழிக்கல, யார் அழித்தது? இவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை அழித்தது. அதாவது இந்த பாடுகள் நம்மை அழிக்கும்படியாக வரவில்லை. அதான் முக்கியமான ஒரு காரியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுபவித்தாலும், ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருக்காக நாம் எந்த காரியத்தை சந்திக்க நேர்ந்தாலும், அவைகள் நம்மை அழிப்பதற்காக வரவில்லை. சிலத்தில் நம்மளை அழிக்கிறதுக்காக சத்து நினைக்கிறான். அது யாரை அழிக்கிறது என்று சொன்னால் அவர்களை அழிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. நிறைய நேரத்தில் அது என்ன அழிச்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அது அவர்களை தான் அழிக்கும். அதனால் அது நம்மை அழிப்பது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அது அவர்களை தான். விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிலே அடிபடுகிறார்கள். அந்த புருஷர் அது கொன்று போட்டது என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம் அவங்க சுகமாக இருக்கிறாங்க, நம்ம தான் பாடுபடுகிறோம் சொல்லி. இல்லை, நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது நாம் சுகமாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க? பாடுபடுகிறவர்களாக மாறுகிறார்கள். 25 வருவோம் என்று சொன்னால், அங்கே ராஜாவுடைய அக்கினி, 7 சூடாக்கப்பட்ட அக்கினி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவர்களை ஒன்றும் செய்யாமல் என்ன செய்தது என்று சொன்னால், அவங்க கட்டுக்களை தான் அறுத்து விட்டது. சரியா, அவங்க உலாவுகிறார்கள். விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் என்று சொல்லி 25 சொல்கிறார். இப்போ அங்கே பார்க்கிற ஒரு காரியம் சொன்னால், அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள் வெளியிலே, அக்னிக்குள்ளே போன பொழுது அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? விடுதலை ஆக்கப்பட்டால். செத்தது யாருன்னு சொன்னால், ராஜாவுடைய மக்கள் செத்தார்கள். எரிந்தது எது என்று சொன்னால், ராஜாவுடைய கட்டுகள் எரிந்து போயிற்று. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்ன பண்ணப்பட்டாங்க? விடுதலை ஆக்கப்பட்டார்கள். எங்கே விடுதலை ஆக்கப்பட்டாங்க? அக்னிக்குள்ளே, அக்னிக்குள்ளே அவர்கள் உலாவுகிறவர்களாக மாறுங்க. அதனால்தான் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கி அவர்கள் உருவ நடக்கிறார்கள். யார்? கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். கண்ணீரின் பள்ளத்தாக்கி அவர்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றுகிறார்கள். தேவன் மனுஷனோடு கூட உலாவுகிறவராக இருக்கிறார். தேவன் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவள் இருதயங்கள் பலப்படுத்தப்பட்டது. 24 3 காரியமாக பார்த்தீங்கன்னா, அவங்க தைரியப்படுத்தப்படுகிறார்கள், இருதயங்கள் பலப்படுத்தப்பட்டது. இந்த அக்னிச்சூழலுக்குள்ளாக அவர்கள் போனபடியினாலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா, பயந்து போயிருப்பாங்களா? அதுக்கப்புறம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏற்கனவே 1 நடைபெற்ற காரியம், 2 நடைபெற்ற காரியம், அதனாலே பலனடைந்த அவர்கள் 3 இன்னும் அதிகமாய் பலப்படுத்தப்பட்டார்கள். அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னால், அவங்களோடு கூட உலாவினது யார்? தேவன் அவர்களோடு கூட உலாவினார். அற்புதமான ஒரு காரியம், தேவனோடு கூட உலாவுகிற காரியம். இதை தான் நினைத்து யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்கிறார், தன் நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது, நீங்கள் பலவிதமான சோதனையிலே அகப்பட்டு சிக்கும் பொழுது பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். பலவிதமான சோதனைகளை சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கொரிந்தியர்களை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஏன் என்று சொன்னால், நான் பலவீனமாயிருக்கும் பொழுதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். என் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். அவருடைய அவருடைய பலத்தை நான் அனுபவிக்க வேண்டுமானால் நான் பலவீனமாய் இருந்து ஆக வேண்டும். நான் அவரோடு கூட உலாவ வேண்டுமானால் நான் அக்னிச்சூழலிலே விழுந்து ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருடைய பலவீனத்தை, அவருடைய பலத்தை நாளே அனுபவிக்க முடியாமல் போகும். யாக்கோபு தான் சொல்கிறார், அதை குறித்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்ம எப்பயுமே சுகமாய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவரை அதிகமாய் அனுபவிக்க நம்மால் முடிகிறதில்லை. கடினமான சூழ்நிலைக்குள்ளாக தேவன் நம்மை அனுப்பும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம், நாம் பலப்படுகிறவர்களாக மாறுகிறோம். விடுதலையானார்கள், ஒரு சேதமும் இல்லை. அவங்க உலாவினார்கள் தேவனோடு கூட,
அற்புதமான ஒரு அனுபவம் அவளுக்கு அங்கே கிடைத்தது. The manifestation of God, தேவனுடைய வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய வெளிப்பாட்டை அவரை நெபுகாத்நேசாரும் பார்க்கிறான். இவர்கள் அவரோடு கூட உலாவினார்கள். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே அந்த நிகழ்ச்சி நடந்தது. அற்புதமான ஒரு காரியம், மோசேக்கு ஆண்டவர் தரிசனமானார். சொல்லுகிறார், என் ஜனம் இஸ்ரவேலிலே அடிமையாக இருக்கிறது, அவளுடைய கூக்குரலை நான் கேட்டேன், மோசே நீ அங்கே போ என்று சொல்லி மோசேக்கு தரிசனமாகிறார். மோசே அவரை கண்டான். எலியாவுக்கு தேவன் தன்னை காண்பிக்கிறான். அவன் சோர்ந்து போன நேரத்தில், ஆண்டவரே வேறு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், எல்லாருமே மறுதளித்து விட்டான்னு சொன்ன பொழுது, இல்லை நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். சீஷர்கள் தனிமையாக சமுத்திரத்தில் அவள் பாடுபட்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவளை அவர்கள் முன்பதாய் நடந்து வருகிறார். அவர்கள் அந்த சூழ்நிலையில் பார்க்கிறார்கள். எம்மாவு சீஷர்கள் சோர்ந்து போனவர்களாக எம்மாவுக்கு போய் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அங்கே அவளோடு கூட நடந்து போனான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸ்தேவான் மீது கல்லறியப்பட்ட பொழுது ஸ்தேவான் அங்கே உன்னதத்தில் இருக்கிற தேவனை கண்களினாலே பார்க்கிறான். அவனை அது பலப்படுத்தினது. ஏராளமான காரியங்களை வேதாந்தத்தில் வாசிக்கலாம். தேவன் மனிதனோடு கூட உலாவுகிறார். தேவன் மனிதனிடத்தில் இறங்கி வருகிற ஒருவராக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே உலாவினான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏனோக்கோடு கூட நடந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். நோவாவோடு கூட அவர் பேசும்படியாக இறங்கினார்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆபிரகாமோடு கூட அவர் பேசினார்னு சொல்லி வாசிக்கிறோம். யாக்கோபு தனிமையிலே ஆற்றங்கரையிலே இரவிலே அவரோடு கூட தங்கின பொழுது அங்கே அவனோடு கூட அவர் இருக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். அங்கே வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்த பொழுது மேகஸ்தம்பமாகவும் அக்கிஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட நடந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். கிதியோன் மனோவா என்பவர்களை நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் தரிசனமாகிறார். கொடூரமான ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேல் இருந்த பொழுது இஸ்ரவேலை வழி நடத்தின தேவன் இந்த புஸ்தகத்தில் தானியேலோடு கூட அங்கே சிங்கக்கெவியிலே இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட அக்னிச்சூளையில் அவர் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா? நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நாம் உணர வேண்டும். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் இல்லாமல் போகவில்லை, அநேகத்தில் நாம் அவர் இருப்பதை உணர்வதில்லை. அவர் மேலே நமக்கு நம்பிக்கை வேண்டும். அவர் என்னை வழி நடத்துகிற வழிகள் தீமையானது அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணரும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராக இருக்கிறார். நான்காவது காரியமாக, அவர்கள் ஜீவன் காக்கப்பட்டது அந்த இடத்து அந்த அக்னிக்குள்ளாக அந்த விடுவிக்கப்பட்டதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா, தேவனுடைய செயல்பாட்டினுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க மேலே அக்கினி ஒன்றுமே செய்யவில்லை. சரியா, அவங்கள ஒன்றுமே செய்ய முடியும். அவங்க காக்கப்படுகிறார்கள் முழுமையாக. அப்படியே வெளியே வராங்க. அந்த அதிகாரத்தில் பாங்க, வெளியே வாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அப்படியே வெளியே வருகிறார்கள். அது ஒன்றுமே அவர்களை செய்யவில்லை. சாத்தியமா என்று சொன்னால் அதாங்க ஏசாயா 43 வாஸ்தவம், அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது. இந்த வசந்த மறுபடியும் வாசிக்கலாமே. எனக்கு அற்புதமான ஒரு காரியம், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஒன்றுமே செய்யாதுன்னு சொல்கிறான். நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் நம்மை வழி நடத்துகிற வழிகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பலப்படுத்துவதற்காக, பயன்படுத்துவதற்காக, நம்மை இன்னும் ஒரு உயர்ந்த நிலையிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்காக, நம்மை இவ்வளவு நாள் பயன்படுத்தினதை விட இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவதற்காக, இவ்வளவு நாள் அவரை நெருங்கினதை விட இன்னும் அதிகமாய் அவரை நெருங்கி சேர்வதற்காக தேவன் நம்மை அப்படி வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 11 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் 34 வசனத்தில், எபிரேயர் 11:34 அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலை பற்றி சொல்லும் பொழுது 34 வசனத்தில், 33 கடைசியில் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், 34 சொல்லும் பொழுது அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் சொல்லப்படுறது. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், ஒன்றுமே செய்யலை.
அதாவது வெளியில் நின்றவர்களை கொன்று போட்ட அதே அக்கினி இவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவங்க மோந்து கூட பார்த்துருக்குறாங்க, சொல்கிறாங்க அக்கினியின் வாசனை கூட மனம் கூட அவள் மேலே வீசவில்லை, அவளுடைய தலைமயிர் கருகவில்லை, அக்னி பேலன்ஸ் செய்யவும் இல்லை. 27 வசனத்தில் எல்லாமே வருகிறது, இந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. அவருடைய சால்விகள் சேதப்படவில்லை. ஒன்னே ஒன்று தான் கருகி போச்சு, என்னது? கட்டுகள் கருகி போச்சு. அது எதுக்காகனா இவங்களை அப்படியாது விடுதலை ஆக்கிற்று. அதாவது அதான் சங்கீதத்தில் சொல்லும்பொழுது அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை என்னவாக மாற்றுகிறோம்? நீரூற்றாக மாற்றுகிறோம். பின்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அது கொடுக்க போகிறது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர்களை அதை அழிக்கப் போகிறது இல்லை. எப்படி அக்னி இவர்கள் மேலே ஒன்று செய்ய முடியவில்லையோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகம் தன்னுடைய பாடுகள் ஒன்றும் செய்யப்போகிறது இல்லை. ராஜா அப்படியே அதிர்ந்து போகிறார். 24 வசனத்தில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடுறார் ராஜா, எழுந்துட்டார். தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, 3 பேர் அல்லவா போட்டோம், 4 பேர் விடுதலையாய் உலாவி வருகிறார்களே. 25 வசனத்தில் இதோ 4 பேர் விடுதலையாக அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் என்று சொல்கிறார். அவளுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4 ஆளின் சாயல் தேவனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்கிறார். முடிக்க போகிறேன். 28 வசனம், அடுத்த காரியம், தேவன் அங்கே உயர்த்தப்படுகிறார். விடுதலையினுடைய அந்த விளைவை பார்க்கும்பொழுது தேவன் அங்கே உயர்த்தப்படுகிறார். அப்பொழுது நெபுகாத்நேசார் வசனித்து வாயை திறந்து சொல்கிறார். இந்த அதாவது ஓட்ட வாய் அவர், சரியா? அதுக்கு முன்னாடி என்ன பேசினார்னு பார்க்குறீங்க, ஞாபகம் இருக்கா? 15 வசனத்தில் பெரிய வாய்க்காரர், சரியா? என்ன பேசுகிறான்னு சொல்லி பார்த்தா அந்த 15 வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, உங்களை என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யார் என்று கேள்வி கேட்டார். இந்த 28 வசனத்தில் அவர் பதிலையும் சொல்லிட்டார், அவரே சொல்கிறார். அதான் ஆச்சரியமான ஒரு காரியம், சரியா? வாசிக்கிற 28 வசனம், அப்பொழுது நேபுகாத்நேசார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் செவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தபடியினாலே அவரை நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னால், நம்மை அவருக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கணும். என்னென்னாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆண்டவரே, எப்படினாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆண்டவரே. மரியாள் சொல்கிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சொல்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள் படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகும். நீங்கள் என்னாலும் செஞ்சுக்கோங்க ஆண்டவரே என்று சொல்லி பிதாவின் கையில் ஒப்புக் கொடுப்பது போல இந்த மனிதர்கள் பற்றி ராஜா சொல்கிறார், ராஜாவின் கட்டளை தள்ளிட்டாங்க, தங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள், அதனாலே அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். நிறைய நேரத்தில் நமக்கு தைரியம் இல்லைங்க, கட்ஸ் இல்லைங்க. அப்படி இருக்குமானால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய தேவனுடைய நாமம் நம்ம வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்பட முடியும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஒரு போதோருடைய சபையில், ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில் ஒரு குடும்பம் திடீரென்று வர ஆரம்பித்தாங்க. அவர்கள் வர ஆரம்பித்த பொழுது போதவர் இடத்துல கேட்டால், நீங்கள் எப்படி சபைக்கு வர ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி அவள் சொன்னார்கள், உங்களுடைய சபைக்கு வருகிற ஒரு குடும்பம் என்னுடைய வீட்டின் அருகில் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், அந்த சூழ்நிலையிலே அந்த குடும்பம் தேவனை துதித்து பாடி இருந்ததை நான் பார்த்த பொழுது அவங்களுக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு, நிறைய பயங்கரமான இழப்பு ஏற்பட்டது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க இருந்த சந்தோஷத்தை நாங்கள் பார்த்த பொழுது, எது இல்லாட்டினாலும் அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அவங்களிடத்திலே போய் நாங்கள் கேட்டோம், உங்களால் எப்படி உள்ள சந்தோஷமாக இருக்க முடிகிறது இந்த சூழ்நிலையிலே, எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது ஆனால் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, அந்த சந்தோஷம் எங்களுக்கு வேணும், எங்களை வழி நடத்துங்கள்னு சொல்லி கேட்ட பொழுது எங்களை ஆண்டுக்குள்ளே வழி நடத்தினார்கள். ஆனால் தான் அந்த சபைக்கு வர ஆரம்பித்தோம் சொன்னாங்க.
தேவன் நம்மை வழி நடத்துகிற அந்த வழியிலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம் மூலமாக தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ராஜா அறிக்கை செய்யத்தக்கதாக அங்கே ஆண்டவர் இந்த இடத்துல வைக்கிறார். 29 ஆசனத்தில் ராஜாவினுடைய கட்டளையையும் பார்க்கிறோம். சொல்லும் பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படக்கடவன், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். அதாவது நம்முடைய வாழ்க்கையை கண்டு உலகம் ஆண்டவரை புகழுங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி அப்படியாக நம்மை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். 30 ஆசனத்தில் தேவன் அவர்களை உயர்த்துகிறார். ஏற்கனவே அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருந்தாங்க, ஆனால் தேவன் இன்னும் அவர்களை உயர்த்துகிறார். சோதனையின் அடுத்த கட்டம் உயர்வு தான். வாழ்க்கையில் ஆண்டுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் விரும்புகிறபடி தான் ஆண்டு செய்ய வேண்டும் என்பது என்ற பிடிவாதம் நமக்கு தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டு நீர் விரும்புகிறதே நீர் என் வாழ்க்கையில் செய்ய, நீர் என்னை வழி நடத்துகிற பாதையிலே நான் நடக்க ஆயத்தமாக இருக்கேன் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை ஒரு பொழுதும் கீழே விடுகிறதில்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டிடத்திலே வந்து ஆண்டோரை பிடித்து கொண்டு ஆண்டோரைக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஒரு மனிதன் வெட்கப்பட்டு போனதில்லை. நிறைய நேரத்தில் நம்ம சில காரியங்களுக்கு ஆண்டு கீழ்ப்படியாத காரணம், தேவன் நம்மை சில கடினமான காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது செய்யாதற்கு காரணம் என்ன சொன்னால் நமக்கு நஷ்டம் வந்து விடுமோ என்று தான் நாம் பயப்படுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை யோசித்து பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுக்குரியது, அதை நான் என் ஆண்டுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், அது ஆண்டுக்குரியது, வேறு எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற தீர்மானத்தை நம்மாலே எடுக்க முடியவில்லை. சில வேளையில் எடுத்தால் நஷ்டம் வந்துவிடும் என்று பயப்படுகிறோம், இழப்பு வந்துவிடும் என்று நினைக்கிறோம், சிலரை நாம் பகைக்க வேண்டியது வந்துவிடும் என்று நினைக்கிறோம். எடுத்து பாருங்களேன், அந்த கட்ஸ் இருந்தால் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களை கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் அதனாலே ஒரு பொழுது அழிந்து போகப் போகிறதில்லை. முடிவு எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தேவன் அதான் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் அந்த சரித்திரங்களை எல்லாம் நமக்கு எழுதியும் கொடுத்துருக்கிறார். தலைகளை தாழ்த்துறோம், ஜெப செய்வோம், கண்களை மூடலாம். ஒரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம். ஏதோ சரித்திரமாய் படித்து செல்வதற்காக இவைகள் நமக்கு எழுதப்படவில்லை. இவர்கள் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல நடைமுறைப்படுத்துவதற்காக இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மேலே அவர்கள் முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள், முழு அர்ப்பணிப்பு இருந்தது, தைரியம் இருந்தது, தேவனை பற்றியதான தெளிவு இருந்தது, அக்கினி நடுவிலே தேவன் எங்களோடு கூட இருப்பார் என்ற தெளிவு. அதனால்தான் தேவன் அவள் வாழ்க்கையிலே அந்த காரியங்களை செய்ய முடிந்தது. தேவனுடைய செயல்பாட்டினுடைய விளைவு என்னன்னு சொன்னா அது இவர்களை அழிக்கவே இல்லை, அழிக்கவே இல்லை. எதிரிகளை அழித்தது, எதிரிகளின் கட்டுகளை அழித்தது, ஆனால் இவர்களையோ பலப்படுத்தியது, காத்தது, உயர்த்தியனது. தேவனுடைய நாமமும் மகிமைப்பட்டது. இவ்வளவு தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோவை போல மனிதர்கள் தேவை. எது வந்தாலும் என் ஆண்டவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், அவருக்காக நிற்பேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் தேவை. ஒரு பொழுது நாம் வெட்கப்பட்டு போகப் போகிறதில்லை. அக்கினியின் நடுவில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அக்கினி நம்மை பட்சிக்காது, ஆனால் நமக்கு எதிராக நிற்கிறவர்களை அது பட்சிக்கும். உங்களை நேசிக்கலாம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் இங்கே எழுதி வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அதை நாங்கள் படிக்கக்கூடிய கிருபிகளை கொடுத்து வருகிறதுக்காக நன்றி. அநேக நேரத்தில் நாங்கள் இவைகளை கதைகளாக பார்த்து விட்டு போய்விடுகிறோம். ஆனால் இது எங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மையாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க கிருபை தாரோம். நீர் எங்களுக்கு கொடுக்கிற கடினமான பாடங்கள், நீர் எங்களை வழிநடத்துகிற கடினமான பாதைகள், நீர் எங்களை செய்ய சொல்லுகிற சில காரியங்கள், நாங்கள் அநேக நேரத்தில் சமுதாயத்துக்கு பயந்து, நண்பர்களுக்கு பயந்து,
நஷ்டங்களுக்கு பயந்து நாங்கள் செய்ய மறுத்து விடுகிறோம், பயந்து பணிந்து விடுகிறோம் கர்த்தாவே. ஆனால் இந்த மூன்று பேரும் பணிய மறுத்தார்கள், ராஜாவின் கட்டளைக்கு எதிர்த்து நின்றார்கள், செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். நீர் அவளை பாதுகாத்தீர். அக்னிக்குள்ளே போனார்கள், ஆனால் அக்னியோ அவளை ஒன்று செய்ய முடியவில்லை. அக்னிக்குள்ளே அவளோடு கூட நீர் உலாவினீர், உமோடு கூட உலாவும் அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். அந்த அக்னியிலிருந்து காயப்படாமல் வெளியே வந்த அனுபவத்தை பெற்றார்கள். அவள் இருதயங்கள் பலப்படுத்தப்பட்டது, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது, அவர்களும் உயர்வை அடைந்தார்கள். ஆண்டவரே, இதை நாங்கள் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையை அப்பியாசப்படுத்த எங்களுக்கு கிருபித்தார். உமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவும், நீர் சொல்லுகிறதை தைரியமாய் செய்யவும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆண்டவரே அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ளே தாரும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர்பெறாக ஆசீர்வதியும். நீர் எங்களை ஒருபொழுதும் கைவிடுகிறதில்லை என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் எழுதி வைக்க கிருபித்தாரும். தைரியமாய் நாங்கள் நின்று அக்கினியின் நடுவிலே தைரியமாய் நாங்கள் உமோடு கூட உலாவ எங்களுக்கு கிருபித்தார். ஆசீர்வாதம் பலப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிக்கிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.